हर हर शङ्कर जय जय शङ्कर ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தன்னஸ் சந்திர சகரேந்திர பிரச்சோதி யாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரீவா மகிமை அனுபவத்தில் பல அனுபவங்களை பார்த்துட்டு வரோம் இந்த வகையில் இன்றைக்கி ஒரு புது அனுபவத்தை பார்க்கறக்கும் தீபாவளி கோலாகலம் ரொம்ப நல்லா முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அத்தனை பேருக்கும் தாமதமான தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அதாவது பண்டிகைகள் தான் நமக்கெல்லாம் மிகப்பெரிய பலம் பண்டிகைகள் அப்படின்னாலே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா செலவு நமக்கு பணம் தேவை அப்படின்னு நினைக்கிறோம் எந்த பண்டிகையும் ஓரளவு என்னென்ன எளிமையாக கொண்டாட முடியுமோ செலவை குறைச்சி நம்மால் கொண்டாட முடியும் பண்டிகைகள் கொண்டாடப்படுவதன் தாற்பயம் என்ன அப்படின்னா பகவான் சிந்தனை ஒரு ஒன்றுமே கிடையாது பகவான் சிந்தனை நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ரிப்பீட்டடாக ஒரு வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பண்டிகைகள் நமக்கு கிடச்சிருக்கு இந்த பண்டிகைகள் போது அந்த தெய்வத்தை நம்ம நினைவுக்கு கொண்டு வரோம் யார் அந்த பண்டிகை கொண்டாடப்படுவதற்கு காரணமோ நிச்சயமாக அந்த தெய்வத்துடைய நினைவு நமக்கு வருது ஓகே இப்போ மகாபிரிவா யாத்திரை நிறைய போவாள் ஒரு சன்னியாசி அப்படின்னா சன்னியாசி ஒரு இடத்துல உட்காந்துருக்கக்கூடாது சன்னியாசி பல இடங்களுக்கு போயின்றே இருக்கணும் யாத்திரை போயின்றே இருக்கணும் என்ன காரணம் யாத்திரை போகிற இடத்துல இங்கே இருக்கிற வாளுக்கு அனுகிரகம் கொடுக்கணும் அவளுக்கு உபதேசம் பண்ணணும் அவளுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லணும் வாழுகின்ற விதத்தை சொல்லணும் மனித பிறப்பின் நோக்கத்தை சொல்லணும் இதெல்லாம் தான் மகாவிரியாவை பண்ணினார் ஒரு தடவை பெரியவா காரைக்குடி அங்கே கேம்ப் இருக்குது காரைக்குடி நமக்கு தெரியும் நகரத்தார் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி காரைக்குடி தேவக்கோட்டை பள்ளத்தூர் அந்த பகுதியெலாம் இருக்குது பார்த்தீங்களா இளையாத்தங்குடி இதெல்லாம் வந்து நகரத்தார் அதிகம் வசிக்கக்கூடிய இடம் நகரத்தார்கள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன நினைவு கோரும்னா அவர்களுடைய அறப்பணிகள் நகரத்தார் அன்பர்கள் தமிழகத்தில் இருக்கிற பல சிவாலயங்களுக்கு அரப்பணிகள் ஆலய திருப்பணிகள் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார்கள் நகரத்தார்கள் அதிகம் வசிக்கக்கூடிய காரைக்குடி நகரில் மகா பிரியபா கேம்பில் இருந்த காலத்தில் மடத்தினுடைய நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது அது ஒரு மடம் அப்படின்னா அந்த மடத்துக்கு எப்படி நிதி வரும் யாரான இதான கொடுத்தா தான் வரும் என்ன பண்ணுவார் ஒருத்தர் பணத்தை கொடுப்பார் ஒருத்தர் ஒரு நிலத்தை கொடுப்பேன் ஒருத்தர் தன்னோட பழைய வீட்டை மடத்தும் பேருக்கு எழுதி கொடுப்பேன் இதில் வச்சு அதில் வர வாடகை அதில் வர விளைச்சல் இவா கொடுக்குற காணிக்கை இதில் தான் மடம் ரன்னாகும் இதில் தான் மடம் போகும் மடத்துக்குன்னு எப்படி வரும் வேறு எப்படி வரும் என்ன உத்தியோகமாக எப்படி பணம் வராது அதுக்காக தான் ஒரு ஆன்மீக ஸ்தாபனம் ஒரு மடம் வந்து நல்லபடியாக போகணுங்கிறதுக்காக தான் நம்மெல்லாம் அப்பப்போ போய் ஆச்சாரியர்களை நமஸ்காரம் பண்ணி நம்மளால் முடிஞ்ச காணிக்கைகளை மடத்துக்கு கொடுக்குறோம் இந்த காரைக்குடியில் கேம்ப் இருந்தப்ப ரொம்ப நிதி நிலைமை ரொம்ப மோசம் ஒரு நிதி நிலைமை மோசமாக இருக்குது ஒரு கம்பெனியில் அப்படின்னா இந்த கம்பெனியை யார் சீர்தூக்கி நிறுத்துவா ஒரு சிஇஓ அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற ஒரு பெரிய ஹெட்டு அவாத்தான் என்ன பண்ணுவா நிதி நிலைமையை கூட்டணும் என்ன பண்ணலான்னு அதுக்கு அவள்லாம் பிளான் பண்ணணும் பிளான் போடணும் இப்போ மடத்தோட நிதி நிலைமை மோசமாக இருக்குது யார் பிளான் பண்ணணும் மடத்தினுடைய மேனேஜர் இல்லையா அவர் தானே பிளான் பண்ணும் வேறு யார் பிளான் பண்ணுவா மகாபிரியவை வந்து நிதி நிலைமையெலாம் கூட்டணும்டா இப்படி பண்ணு அப்படி பண்ணு சொல்லுவாடா மகாபிரியவன் சொல்ல மாட்டேன் அவர் தான் பிளான் பண்ணணும் அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா மடத்தினுடைய மேனேஜர் யோசிக்கிறார்னா இந்த காரைக்குடி நகரத்தில் நகரத்தார் அன்பர்கள் அதிகம் இருக்கா நகரத்தார் அன்பர்களுக்கு மகாபெரியவா மேலே அதிகமான பக்தி உண்டு இந்த காஞ்சி காமகோடி பீடத்தை ஆச்சாரியர்களை பல்வேறு காலக்கட்டங்களில் அவர்களெல்லாம் தொடர்ந்து தரிசித்து வந்திருக்கிறார்கள் அந்த வகையில் மகாபிரிவாமலையும் பக்தி அதிகம் உண்டு இந்த மகான தரிசிக்க பல பேர் வந்திருக்க இந்த காரைக்குடி நகரை சுற்றி ஒரு பட்டின பிரவேசம் மகாபிரிவா போனார் அப்படின்னா மடத்தினுடைய நிதி நிலைமை சரியாகிவிடும் அப்படின்னு மேனேஜருக்கு ஒரு எண்ணம் பிரவேசம் அப்படின்னா என்ன அர்த்தம் மகாபிரியா ஒரு ஊருக்கு போகிறார்னா ஒரு மாயபுரம் போகிறார் ஒரு கும்பகோணம் போகிறார்னா என்ன பண்ணுவா ஒரு நாளைக்கு எங்கள் பட்டின பிரவேசம்னு ஏற்பாடு பண்ணுவார் அதாவது மகாபிரியவால் ஒரு பல்லக்கில் உட்காந்து வச்சு மேனான்னு சொல்லுவோம் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கு அதில் பரிவாவில் உட்காந்து வச்சு யானை குதிரை ஒட்டகம் எல்லாம் போக தேவார திருமுறைகள் இசைக்க வேதகோஷம் முழங்க நாதஸ்வர மேளம் முழங்க மகாபிரிவா பல்லக்கில் அந்த நகரை சுற்றி வருவார் நகரத்தினுடைய முக்கியமான வீதிகளின் வழியே வருவார் அப்படி வர்றப்போ என்ன பண்ணுவாள் அந்தந்த விதிகளில் இருக்கிறவா தனவந்தர்கள் செல்வந்தர்கள் தங்களால் இயன்ற காணிக்க பொருளை கொண்டு வந்து மடத்திற்கு சேர்ப்பார்கள் மடத்தினுடைய அதிகாரி மேனேஜர் எல்லாமே வருவார் இதெல்லாம் சேர்க்கிறப்ப ஒரு பட்டணப் பிரவேசம் முடிகிற போது பார்த்தா மடத்தினுடைய வருமானம் ஒரு கணிசமான அளவு காணப்படும் இது வந்து பல ஊர்களில் நடக்கும் யார் ஏற்பாடு பண்ணுவாள் அந்த ஊரில் இருக்கிறவளே பட்டின பிரவேசம் ஏற்பாடு பண்ணுவாள் இப்போ பெரியவா கும்பகோணம் போகிறான்னா கும்பகோணத்தில் இருக்கிற மடத்தினுடைய முத்திராதிகாரி கும்பகோணத்தில் இருக்கிற செல்வந்தர்கள் கும்பகோணத்தில் இருக்கிற ஆன்மீக பிரபலங்கள் இவன் அத்தனை பேரும் பேசி இந்த பட்டின பிரவேசத்துக்கு ஏற்பாடு பண்ணுவா மகான் எந்தெந்த வீதி வழியாக போகணும் எந்தெந்த வீதி வழியாக போய் எங்கே வந்து முடியணும் அப்படிங்கிறத அவர்கள் திட்டமிடுவார்கள் இங்கே நிதிநிலைமை மோசமாக இருக்குங்கிறதுக்காக இந்த மேனேஜரே பட்டின பிரவேசத்துக்கு யோசிக்கிற சரி இதை பெரிய வாக்கிட்ட போய் சொல்லிடலாம் பெரியவாட்டை சொல்லணும் இல்லையா அவர் தானே அதுக்கு அனுமதி கொடுக்கணும் சரிடா போகலாம் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லும் இல்லையா பெரிய பாட்டை போய் சொல்லலான்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் மகா மெல்ல இல்லவர் பெரிய விசாரணத்தையே உட்காந்துட்டுருக்க இந்த மகான்கிட்ட போய் சொல்லலான்ட்டு அவர்கிட்ட வர பெரியவா அப்படி நமஸ்காரம் பண்ணுறேன் நமஸ்காரம் பண்ணி எழுந்துக்கிறார் எழுந்துட்டு என்னடா என்ன ஏதோ விஷயம் ஏதோ சொல்ல போல இருக்கே ஒரு மாதிரி தயங்கி தயங்கி நிற்கிறியே அப்படின்னு பெரியவா கேட்குற ஆமாம் பெரியவா நாளை இன்றைக்கி ஒரு பட்டின பிரவேசம் ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கேன் ஒரு பட்டின பிரவேசம் உங்களை வச்சு இந்த காரைக்குடி நகர் முழுக்க சுற்றி வரலான்னு இருக்க பெரியவா அப்படின்னு பெரிவாற்ற ஒரு விஞ்ஞாபனம் பண்ணார் மகாபிரிவா கேட்குற மகாபிரிவா என்ன சொன்னார் நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் உங்கள் பி சுவாமிநாதன் பேசுகிறேன் புதிதாக ஒரு முயற்சி எடுத்துள்ளேன் சுவாமி ஸ்பிரிச்சுவல் சர்வீசஸ் ஆம் இதுதான் அந்த புது முயற்சி கலாச்சாரம் பண்பாடு பக்தி நற்குணங்கள் சார்ந்த பயிற்சிகள் ஆன்லைன் வகுப்புகள் மூலம் வழங்கப்படும் வயது ஜாதி எந்த பேதமும் இல்லை ஆண் பெண் எவரும் பங்கு பெறலாம் இந்த ஆன்லைன் வகுப்புகளை துவங்கலாம் என்று திட்டமிட்டுள்ளேன் கூடுதல் விவரங்கள் விரைவில் நன்றி